ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ் அண்ட் பாலாஜி ப்ரோ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து நகரி வந்திருக்கோம். நகரியில் தேசம்மா கோவில். நகரி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆந்திராவில் இருக்குது. ஆந்திராவில் இருக்கிற ஒரு முக்கியமான கோவில் வந்து நகரியில் இருக்கிறது தேசம்மா கோவில், அதுதான் வந்திருக்கோம். அந்த கோவில் இப்போ உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம். அந்த கோவில் பின்னாடி இருக்க புராண வரலாறு எல்லாத்த பற்றியும் சொல்ல போகிறோம். ரொம்ப அழகான கோவில். இங்கே பாட்டு போட்டிருக்காங்க, முடிஞ்சால் வந்து இந்த பாட்டோட வரும், இல்லைனா வந்து வாய்ஸ் ஓவர் நான் கொடுக்குற மாதிரி வரும். ஏன்னா காப்பிரைட் கிளைம் வந்துடும் உங்களுக்கு யூடியூப்பில். ஸோ வாங்க கோவிலுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்ச் மாதிரி இருக்குது தெரியுமா, இது உள்ளே தான் வரணும். மெயினான இடத்துலையே இருக்குது இந்த கோவில். மெயின் அந்த மெயின் ரோட்லேயே இருக்குது. நான் அந்த கோவிலோட லொக்கேஷன் வந்து லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எம்டி லேண்ட் மாதிரி. இங்கே பார்க்கிங் கடைலாம் இருக்குது. வெள்ளிக்கிழமைகளில் விசேஷமாக இந்த கோவில், இந்த ஊர் மக்கள் எல்லாருமே வருவாங்களாம். பாருங்கள், தமிழ் பாட்டு தான் ஓடுது. பட்டு இவர் ஆந்திரா சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி, இவங்க எம்எல்ஏ, நகரி எம்எல்ஏ ரோஜா. கோயில் உள்ள போகலாம். இப்போ இங்க ஒரு அப்பா பாட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்க ஒரு அரச மரம், அதுக்கு பின்னாடி ஒரு ஆலமரம், அதுக்குமா அங்க ஒரு அரச மரம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஷீட் போட்டு ஒரு இடம் இருக்கு. லைட் எல்லாமும் ஆஃப் பண்ணிட்டாங்க கரெக்டாக. டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலையில் 6 மணி. இந்த ஆலமரத்தில் இதுவெல்லாம் கட்டியிருக்காங்க வேண்டுதல்கள். நம்ம இப்போ கோவில் உள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி அந்த ஆலமரத்துக்கு அப்புறமா பாதம் இருக்குது. அம்மன் பாதம், அதுக்கப்புறமா அங்கே நாகம் உள்ள அம்மன் இருக்காங்க, அதுக்கப்புறமா இங்கே சூலாயுதங்கள். சூலாயுதங்கள் இருக்குது. தேங்காய் காணிக்கை செலுத்தும் இடம் அப்படின்னு அந்த போர்டில் எழுதியிருக்காங்க. உள்ளே போகலாம். டெம்பிள் டைமிங் மார்னிங் 5:30 to 1 PM, 3:00 to 5 PM, 7:30 PM. பார்த்துக்கோங்க, நம்ம உள்ளே போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோவில், தேசம்மா கோவில். நான் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நாங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உள்ள அம்மன் அழகாக சின்னதாக இருக்காங்க. ஓ புள்ளி, நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, இதுதான் உள்ள, அங்கே உள்ள வந்து மூலஸ்தானம். இங்கே விநாயகர் இருப்பாங்க உள்ள, அதுக்கப்புறமா ரெண்டு அம்மன் இருப்பாங்க இந்த பக்கம். தெரியுதா? அதுக்கப்புறமா உள்ள தேசம்மா இருப்பாங்க. இந்த நாகம் குடை மாதிரி வந்து இருப்பாங்க. இதுதான் கோவில் விமானம். அழகா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கீழே ஃப்ளோரிங் பாருங்க, ஃப்ளோரிங்கும் நல்லா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இங்கே நாகர்கள். அப்படியே சுத்தி வருவோம். நிறைய மரம் இருக்கு இந்த கோவிலில்.
ரொம்ப ரொம்ப இந்த ஆடி மாதங்களில் ரொம்ப விசேஷம், வெள்ளிக்கிழமையில் விசேஷம், இந்த கோவிலுக்கு அதிகமாக க்ரௌட் வருவாங்க. இந்த கோவில் தீர்த்தம் ரொம்ப விசேஷம். இந்த கோவில் ஏன் ஃபேமஸ்ன்றதுக்கு நிறைய கதைகள் இருக்குது, அதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். இந்த கோவிலுக்கு இந்த ஆந்திரா சிஎம் வந்திருக்காங்க, இவங்க எல்லாருமே வந்து வேண்டுதல்கள் இருக்குது, இந்த அம்மன் கிட்ட ஒரு வேண்டுதல் இருக்குது. அதனால் சிம்ம வாகனம், அதுக்கப்புறமா ஒருத்தர் இருக்காரு, அவர் பரசுராமர்னு சொல்றாங்க. தேசம்மா கோவில் கோவில் சின்ன கோவில் தான், நம்ம வெளியே போயிடலாம். வெளியே போய் வேற என்ன இடம் இருக்குன்னு பார்க்கலாம். சுத்தி ஸ்பெஷல் என்ட்ரி கூட இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கூட்ட நாட்களில், அதனால்தான் இந்த இது வச்சிருக்காங்க. இங்க ஏன்னா அவ்வளோ கூட்டம் வரும். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த மதுர் கோவில்ல தான் கமெண்ட் பண்ணியிருந்தார், நாய் நாயின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, பைரவர்னு சொல்ல சொல்லி. பட் என்ன பண்ணுறது, நாய் நாய் தான் சொல்லணும், பைரவர் வந்து வேற, நாய் வேற. நாய் வந்து பைரவரோட வாகனம், அதனால் நாய் பைரவர் சொல்லணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, நாய் நாயின்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. அப்பா நிறைய வந்திருக்காங்க, பட் நாங்கள் எதுவுமே வாங்கிட்டு வரல. சுற்றி நல்லா ஒரு க்ரௌடு எவ்வளோ வந்தாலும் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்கு. க்ரௌடு நிறைய வருமா ஜி இங்கே? ஓகே, இங்கே பாருங்க, இங்கே இந்த கூடம்லாம் இருக்கு. நகரி வந்தீங்கன்னா தேசம்மா கோயில் ஃபேமஸ். ஓகே, நான் இப்போ இந்த கோவிலோட வரலாறு எல்லாமே சொல்லிடுறேன். இங்க பாருங்க எவ்வளோ வந்துருச்சு. இப்போ நான் இந்த கோவில் வரலாறு பத்தி சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேசம்மா கோவில் பத்தியான வரலாறு வந்து இப்போ சொல்லிடுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசான தம்பதிகள் வந்து இங்க இருக்க விறகெல்லாம் சேகரிச்சு அதை விற்று அது மூலமா வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விறகு கொளுத்த சொல்ல அந்த நெருப்பு பட்டு அவங்களோட கண் பார்வை, ஓ நாயங்க, கண் பார்வை வந்து அவங்களுக்கு பறி போயிடுது. அப்போ வந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து இந்த இடத்துல பள்ளம் தோண்டி அந்த இருக்க அங்கே அந்த தண்ணியை வந்து அவங்க கண்ணில் அடித்தாங்களாம், அடித்ததுனால வந்து அந்த கண் பார்வை திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க தேசம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கோவில் வந்து மெயின் எது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே கண் பார்வை, அந்த கண் பார்வை நல்லா வரணும், அந்த ஐசைட்டில் ப்ராப்ளம், அதுக்கெலாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த நம்ம இந்த சிஎம் இவங்க ஜெகன்மோகன் ரெட்டி அவர் கூட வந்து இங்கே அந்த மாதிரி பண்ணியிருக்காரு, அவர் ஐசைட்டுக்காக. அதுக்கப்புறமா வந்து பழைய காலத்தில் ராஜா கார்வெட்டி நகரம் அப்படின்னு சொல்லிட்டு, கார்வெட்டி நகரம், எஸ் அதுதான் கரெக்ட்னு நினைக்கிறேன், கரெக்டாக இல்லைன்னா ஸ்பெல்லிங் பண்ணுறேன். அந்த ராஜாவும் வந்து இங்கே வந்து அந்த இது பண்ணியிருக்காரு, இங்கே வந்து அந்த தெளிச்சிருக்காரு, அவர் தான் கட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த கோவிலும் அவர் தான் கட்டினாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இருக்க கோவில் வந்து பார்த்திங்கன்னா 1980களில் கட்டப்பட்டதான். அதுதான் இந்த கோவிலோட வரலாறு, ரொம்ப அழகாக இருக்குது.
ரொம்ப விசேஷமான கோவில், ரொம்ப ஃபேமஸான கோவில், ஆடி மாதங்களில் ஃபேமஸ், வெள்ளிக்கிழமையிலையும் இங்கே ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்த கோவிலோட வரலாறு. சின்ன கோவில் தான், பட் ரொம்ப பவர்ஃபுல் அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா தண்ணி தெளிப்பாங்க, நீங்கள் வந்து இது பண்ணலாம். இப்போ அபிஷேகம் முடிஞ்சது, இப்போ நாங்கள் உள்ளே போய் தண்ணி தெளிச்சிக்க போகிறோம், நானும் பாலாஜி ப்ரோவும். இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் அண்ட் பாலாஜி ப்ரோ. பை ஃப்ரெண்ட்ஸ். அந்த தீர்த்தம் தெளிச்சிட்ட அப்புறமும் காட்டலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அவர் கையில் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தராரு. அதுக்கப்புறமா வந்து அவரே வந்து ரெண்டு வாட்டி அப்படியே கண்ணில் தெளிச்சு விட்டுறாரு. இதுதான் வந்து ரொம்ப விசேஷம் இந்த கோவிலில். எல்லாரும் இதுக்கு தான் வராங்க, இந்த நல்ல ஐசைட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் இன்றைக்கி தெளிச்சிருக்கோம். எஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த கோவிலுக்கு போக போகிறோம். அடுத்த கோவில் நாளைக்கு உங்களுக்கு வரும். நாளைக்கும் வந்து வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆட்டிக்கோங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரம் இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் அண்ட் பாலாஜி. பை ஃப்ரெண்ட்ஸ்.